ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் திருவாசகம். ஸோ நாம் பார்க்க போகிறது என்ன, சாப்டர் டூ, டுவெல்த் மேக்ஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பர் 2.5 எக்ஸசைஸ். கொஸ்டின் நம்பர் டூ, கொஸ்டின் என்ன கொடுத்துறாங்க, ஃபார் எனி காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஜட் ஒன் ஜட் டூ சச் தட் மாடுலஸ் ஜட் ஒன் ஈக்குவல் டு மாடுலஸ் ஜட் டூ ஈக்குவல் டு ஒன் அண்ட் ஜட் ஒன் ஜட் டூ நாட் ஈக்குவல் டு மைனஸ் ஒன். ரெண்டு மீனாக சொல்கிறாங்க நாட் ஈக்குவல் டு மைனஸ் ஒன். தென் ஷோ தட் தி ஜட் ஒன் ஜட் டூ. ஸோ இது என்ன பண்ணணும், இதை ப்ரூவ் பண்ணணும், இந்த ரியல் நம்பர்னு ப்ரூவ் பண்ணணும். அப்போது ஏதேனும் இரு கலப்பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க, ரெண்டு கலப்பெண்கள் கொடுத்துருவாங்களா, இது வந்து இது ஒரு மெய் என காட்டுக, இது ஒரு மெய்ன்னு காட்டணும். ஸோ சொல்யூஷன் ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க, ஜட் ஒன் சீக்வல் டு ஒன், ஜட் டூ அதர் வேல்யூ ஒன். அப்போ ஜட் ஒன் ஜட் டூ இதர் வேல்யூ என்ன, அப்போது ஜட் ஒன் ஸ்கொயர், ஜட் ஒன் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன். ஸோ ஜட் டூ ஸ்கொயர் ஆல்சோ ஒன். ஸோ நமக்கு தெரியும் இந்த ஃபார்முலா, ஜட் ஒன் ஜட் ஒன் பார். அப்போ ஜட் ஒன் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அது எப்படி எழுதுறான், ஜட் ஒன் ஜட் ஒன் பார் எழுதலாம் ஈக்குவல் டு ஒன். அதே ஜட் டூ ஜட் டூ பார் ஈக்குவல் டு ஒன். ஸோ இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, இதை வந்து எப்படி எழுதலாம், ஜட் ஒன் ஜட் ஒன் பார் எழுதலாம், ஜட் டூ வேல்யூ ஜட் டூ பார் எழுதலாம். அப்போ இதுலேருந்து என்ன பண்ணலாம், இதுலேருந்து ஜட் ஒன் கண்டுபிடிக்க என்ன பண்ணோம், ஜட் ஒன் ஈக்குவல் டு இது ரைட் சைடு கொண்டு போகிறது டிவைட் ஆகுமா, ஒன் பை ஜட் ஒன் பார். இது அதே மாதிரி ஜட் டூ மட்டும் லெஃப்ட் சைடு வச்சுக்கிட்டு ஒன் பை ஜட் டூ பார். இது வந்து ரெண்டுமே என்ன பண்ணா, இது ரெண்டு லெஃப்ட் ரைட்ஸை கொண்டு போகிறது, இதை கொண்டு போகும்போது நமக்கு இந்த வேலை கிடைக்கும். ஸோ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம், ஜட் ஒன் கொஷினில் கொடுத்துருவாங்க, ஜட் ஒன் ப்ளஸ் ஜட் டூ டிவைட் பை ஒன் ப்ளஸ் ஜட் ஒன் ஜட் டூ, இதுதான் ப்ரூவ் பண்ணணும். அப்போது ஜட் ஒன் வேல்யூ என்ன, ஒன் பை ஜட் ஒன் பாரா, ஜட் என்ன ஒன் பை ஜட் ஒன் பார் ப்ளஸ் ஜட் டூ என்ன, ஜட் டூ என்ன ஒன் பை ஜட் டூ பார், ஒன் பை ஜட் டூ பார். ஸோ டிவைட் பை என்ன லாஸ்ட்டாக, ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஜட் ஒன் ஜட் டூ, ஒன் பை ஜட் ஒன் பார் இன்ட்டு ஒன் பை ஜட் டூ பார். ஸோ இப்போ இதில் பாருங்கள், இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா, ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ண கிடைக்கும். ஸோ ஒன் பை, ஸோ இது என்ன, இதுவும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, ரெண்டுமே கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் இது ரெண்டு என்ன பண்ணலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க பாரு, இது ரெண்டும் இங்கே இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம், இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம் சரியா, இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம், கீழே என்ன பண்ணலாம், இது அதே மாதிரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணி வேல்யூ சிம்பிளை பண்ணலாம். இப்போ மேலே என்ன வரும், ஜட் ஒன் சாரி ஜட் டூன்னு வரும், ஜட் டூ இங்கே ஜட் டூ இருக்கா, ஜட் டூ இதோட மல்டிப்ளை பண்ணால் ஜட் டூ ஜட் டூ பார் ப்ளஸ் ஜட் ஒன் பார். ஸோ டிவைடட் பை ஜட் ஒன் பார் இன்ட்டு ஜட் டூ பார். இப்போ டினாமினேட்டர் என்ன வரும், சேம் காமன் டினாமினேட்டரில் அதே போல் என்ன கொடுத்துருங்க, கிளம் ஒன் ப்ளஸ்ஸா, இது ஒன்னோட ஜட் ஒன் ஜட் டூ மல்டிப்ளை பண்ணால் சேம். அப்போ ஜட் ஒன் பார் ஜட் டூ பார் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை ஜட் ஒன் பார் இன்ட்டு ஜட் டூ பார். ஸோ இப்போ டினாமினேட் பாருங்க, இங்கே ஜட் ஒன் பார் ஜட் டூ பார் சேமாக இருக்கா, அப்போ இது என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணலாமா, இப்போ இந்த இது ஜட் ஒன் பாரும் இந்த ஜட் ஒன் கேன்சல் சேமாக இருக்குது. ஸோ கேன்சல் பண்ணிட்டேன், ரிமைனிங் டேம் மட்டும் எழுதலாம். ஸோ ரிமைனிங் டேம் என்ன இருக்கு பாருங்க, ஜட் ஒன் பார் ப்ளஸ் ஜட் டூ பார் டிவைட் பை ஜட் ஒன் பார் ஜட் டூ பார் ப்ளஸ் ஒன். அப்போ இது வந்து என்ன பண்ணலாம், இப்போ தனித்தனியாக பார் வந்து என்ன பண்ணலாம், நமக்கு ஜட் ஒன் ஜட் ஒன் பார் ஜட் ஒன் பார் ப்ளஸ் ஜட் டூ பார் அப்படின்னு என்ன பண்ணலாம், ஜட் ஒன் ப்ளஸ் ஜட் டூ ஹோல் பார் எழுதலாமா. அப்போது இந்த கண்டிஷன் என்ன, அப்படி மாற்றலாம் சரியா. அப்போ மாற்றுங்க, இப்போ ஜட் ஒன் இருக்க காமனா, இப்போ ஜட் ஒன் ப்ளஸ் ஜட் டூ ஹோல் பார்னு போடலாம் இந்த இதுக்கு போல். ஸோ அதேமாதிரி டினாமினேட்டரில் சேம் காமனாக இருக்கா, அப்போ என்ன பண்ணலாம், ஹோல் பார் போடலாமா. இப்போ ஹோல் பார் போடும்போது என்ன கிடைக்கும், இப்போ ஜட் ஒன் ஜட் டூ ஹோல் பார் ப்ளஸ் ஒன். அப்போது இதோட வேல்யூ எப்படினு டேரெக்டாக சேஞ்ச் பண்ணி எழுதுங்க. அப்போ ஹோல் பார்னு ரிவர்ஸில் எழுதணும் சரியா. அப்போது ஸோ ரிவர்ஸ் ஜட் ஒன் ப்ளஸ் ஜட் டூ பார்
divided by 1 plus Z1 Z2. Okay, the value is the final. If we have a condition, this is real proof. Correct question, it is a real. So, real is the condition. Real is the condition. Z equal to Z bar. That is real. So, we have to say that. So, in the given value, so final value is Z bar. Z one Z bar is real. So, this is real. Now, we have to question. Z குடுத்துறாங்க இந்த z value நம்ம என்ன பண்ணிச்சோம் வெறும் z மட்டும் இருக்கு எங்க z1 plus z2 divided by 1 plus z1 z2 இருக்கு இதுக்கு பார் கிடைச்சிருக்கு நமக்கு ஆன்சர்ல அப்படி இருந்தா அது ரியல் பார் கிடைச்சிருச்சா அப்ப இட்ஸ் ரியல் அப்போ क्वेश्चन என்ன பண்ணனும் ஃபைனலா z1 plus z2 divided by 1 plus z1 z2 is real real number Thank you.